எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 4 ஓட கண்டெஸ்டன்ட் சோமசேகர் அவங்களோட கலெக்ஷன் ஆஃப் போட்டோஸ்லாம் பார்க்க போறோம். கூடவே சேர்ந்து அ குயிக் ரிவைண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப், அவங்க லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்களை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோமசேகர் 1990 பிறக்கிறாங்க. இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். அப்பா ஒரு ரிட்டையர்ட் ஆர்மி ஆஃபீஸர் அண்ட் அப்பா தான் அவங்களோட ஃபேமிலிக்கு எல்டர் பிரதர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அவங்க அப்பா கூட பிறந்தவங்க மட்டுமே 6 பேர். சோமசேகருக்கு ஒரு யங்கர் பிரதர் இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு ஒரு அழகான குட்டி பொண்ணும் இருக்காங்க அனுஷான்னு சொல்லி. அனுஷாவும் சோமசேகரும் எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ்லாம் கூட அவங்களோட சோஷியல் மீடியாவில் நிறைய வாட்டி ஷேர் பண்ணியிருப்பாங்க. 1993 இவருடைய அப்பா தவறிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய அம்மா தான் சிங்கிள் ஹேண்டடாகவும் வளர்த்துருக்காங்க. அப்பப்போ இவங்களுடைய அம்மா சைட் ஃபேமிலி ஆகட்டும் இல்லை அப்பா சைட் ஃபேமிலி, சித்தப்பா சித்தி எல்லாருமே கூட சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சோமசேகர் அவங்களுக்கு 12th முடிச்சுட்டு அண்டர் கிராஜுவேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கேபின் குரூவில் ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஆசையா. அதாவது ஃப்ளைட்லலாம் ஏர் ஹோஸ்டஸ் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி. நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணணும், நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அண்ட் நிறைய பேர்கிட்ட நம்ம கம்யூனிகேட்டும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவருடைய ஆசையாக இருந்திருக்கு. அதனால தான் கேபின் குரூவில் கூட ஜாயின் பண்ணணும்னு யோசிச்சிருக்காரு. ஆனால் இவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்டாமரிங் இருந்துட்டு வந்திருக்கு. அதாவது பேசுறதுல ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. 2010 அழகிய தமிழ் மகன் அப்படிங்கிற ஒரு ஷோ வருது. அந்த ஷோக்கான ஆடிஷனையும் போய் அட்டன் பண்ணுறாரு. ஆடிஷன் ஜட்ஜஸாக யார் இருந்தால் தெரியுமா, நம்மளுடைய சிவகார்த்திகேயன், மைக்கேல், அதுக்கப்புறம் சால்சா மணி தான். இவங்க எல்லாரையும் ஃபேஸ் பண்ணி அண்ட் செலக்ட் ஆகிட்டு அழகிய தமிழ் மகன் ஷோவில் ஃபினாலி வரைக்கும் போய் செகண்ட் ரனர் ப்ரைஸும் வாங்கியிருக்காரு சோமசேகர். அழகிய தமிழ் மகன் ஷோவில் அவர் சூப்பராக ரேப்பும் பண்ணியிருப்பார். பேசுறதுக்கே கஷ்டப்பட்ட இவர் எப்படி இவ்வளோ சூப்பராக ரேப் பண்ணுறாரு அப்படிங்கிற ஆச்சரியம் நம்மளுக்குமே வர வைக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவருக்கு இந்த ஷோவோட எண்டில் மிஸ்டர் சாம் அப்படிங்கிற அவார்டும் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இவரோட சேர்ந்து கோ கண்டஸ்டண்ட்டாக அழகிய தமிழ் மகனில் ஒன் ஆஃப் தி ஃபைனலிஸ்ட்டாக வந்தவங்க தான் சித்தார்த் தேன்மொழி பிஏ ஊராட்சி மன்ற தலைவர் அப்படிங்கிற சீரியலில் மேலீடாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ செகண்ட் ரனர் அப் ப்ரைஸ் அழகிய தமிழ் மகன் ஷோவில் வாங்கினதுக்கு அப்புறமா நிறைய ஆட் கமர்ஷியல்ஸ்லாம் பண்ணுறாரு அண்ட் மூவிஸ்க்காக நிறைய ஆடிஷன்ஸும் அட்டன் பண்ணுறாரு. பட் இவர் எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்போ இல்லை ரெக்கக்னிஷனோ கிடைச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். அன்றைக்கி அழகிய தமிழ் மகன் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கும் இன்றைக்கி திரும்பவும் பிக் பாஸ்க்குள்ளே அவர் என்டர் ஆகிறதுக்கும் இடையில கேப் பார்த்தீங்கன்னா 10 வருஷம். இந்த 10 வருஷத்தில் நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு, நிறைய வாய்ப்புகளுக்காக தேடியிருக்காரு அண்ட் நடுவில் டிப்ரெஷன் ஸ்டேட்டையும் க்ராஸ் பண்ணி தான் வந்திருக்காரு. சோமசேகர் அவர்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு சில வருஷங்கள் கழித்து பிரேக்கப்பும் ஆகியிருக்கு. இதனால நிறைய மன அழுத்தத்துக்கு உள்ளாகி தன்னை எப்படியாவது டைவெர்ட் பண்ணிக்கணும், தன்னை தானே திரும்பவும் ரிட்ரைவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா தான் அவர் மிக்சர்டு மார்ஷியல் ஆர்ட்ஸில் ஜாயினும் பண்ணுறாரு. மிக்சர்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்த 2 காம்படிஷனில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. நேஷனல் லெவலில் நடந்த காம்படிஷனில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மிக்சர்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸோட ட்ரெயினராகவும் இருக்காரு. இப்போ கிடைச்சிருக்க ஒரு பிரேக் த்ரூ பாயிண்ட் சோமசேகருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக் பாஸ் தான். இது அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். பிக் பாஸில் எத்தனை பேர் சோமசேகரை வியந்து பார்க்குறீங்க, இல்லை அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஒரு சில விஷயங்கள்லாம் இவர் இப்படி பண்ணியிருக்கலாம்ப்பா, இல்லை அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா பிக் பாஸில் அதையும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டார் ஜூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.